ஹலோ மக்களே, நம்ம தமிழக அரசு ஒரு 4000 அரசு பணியிடங்கள் குறித்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. குரூப் டூ ரிசல்ட் வந்த செலிப்ரேஷனில் இந்த ஒரு அரசாணையை பற்றியே சொல்லாமல் விட்டுட்டோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள 4000 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக இதுவும் 8ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணாங்க, நேற்று கூட நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அந்த அரசாணையை பற்றி பின்னாடி பார்ப்போம். அந்த அரசாணையோட PDF இருக்குது, அதையும் வீடியோவில் கொடுக்குறேன். இந்த நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 4000 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து தமிழக உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் வெளியிட்ட அரசாணையில் கூறியிருப்பதாவது, 2012 முதல் 2017 வரை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கல்வியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு ஏற்பட்ட 2331 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்களை வரவேற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 2019 அறிவிப்பான வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் தலைமையில் கடந்த July 7ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் உதவி பேராசிரியர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்படுவதற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் முறை நீக்கப்பட வேண்டும் என்றும், 200 மதிப்பெண்ணுக்கான எழுத்து தேர்வும் 30 மதிப்பெண்ணுக்கான நேர்முகத் தேர்வும் நடத்தப்பட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மொத்தம் 230 மதிப்பெண் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலுவையில் உள்ள 7198 உதவிய பேராசிரியர் காலி பணியிடங்களில் இந்த ஆண்டில் 4000 காலி பணியிடங்களை நிரப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 4000 வேகன்சி நிரப்ப போகிறாங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கல்வியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் தகுதியுள்ள கௌரவ விரிவுரையாளர்கள் திறந்தவெளி போட்டி எழுத்துத் தேர்வில் பங்கேற்கலாம் என்றும், அரசு கல்லூரியில் அவர்கள் ஆற்றிய பணியை பொறுத்து அவர்களுக்கு வெயிட்டேஜ் சலுகை வழங்கலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜ் மதிப்பெண் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் காம்படிஷனில் அவங்களும் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதன்படி கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள 4000 உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்களை போட்டி எழுத்து தேர்வு மூலம் நிரப்புவதற்கான புதிய அறிவிப்பானை வெளியிடப்பட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் கல்லூரி கல்வி இயக்குனர் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 4000 வேகன்சிக்கு TRB மூலமாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தமிழக அரசோட அரசாணையில் வெளியிட்டிருக்காங்க. 7198 வேகன்சியில் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 4000 வேகன்சி நிரப்ப போகிறாங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் முறையும் சொல்லிட்டாங்க. 200 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வும் 30 மதிப்பெண்களுக்கு நேர்முக தேர்வும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெயிட்டேஜ் மதிப்பெண் முறையே நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி கௌரவ விரிவுரையாளர்களாக, அதாவது கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜ் மதிப்பெண் கொடுப்போம். ஆனால் அவங்களும் ஓப்பன் காம்படிஷனில் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அரசாணையை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த அரசாணை 8/11/2022 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு காலேஜ் ஏட் எஜுகேஷனல் சர்வீஸ், ஃபில்லிங் அப் தி வேக்கண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் பை டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் 4000 போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பர்மிஷன் கிராண்டட், ஆர்டர்ஸ் இஷ்யூடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது அதோட ஆர்டர். இதுலேயே அந்த 3 பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ப்ரிவெயிலிங் வெயிட்டேஜ் மெத்தட் ஃபார் தி டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அந்த 34 மார்க் மே பி டிஸ்பென்ஸ்ட் வித் அண்ட் தி எட்ஸ்கோயில் காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மே அகெயின் பி அடாப்டட். ஹவவர் த மார்க்ஸ் ஃபார் தி ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஷால் பி ஃபிக்ஸ்ட் அட் 200 அண்ட் 15% ஆஃப் மார்க்ஸ் மே பி ஃபிக்ஸ்ட் ஃபார் தி இன்டர்வியூ. 30 மார்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ, 200 மார்க்கில் 15%, அதனால் 30 மார்க் வந்து நேர்முக தேர்வுக்கு, ஹென்ஸ் 230 மார்க்ஸ் இன் டு டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் டிசைடட் தட் 4000 போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிஸ் அவுட் ஆஃப் 7198 ஷால் பி ஃபில்ட் அப் டூரிங் திஸ் இயர் த்ரூ டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு அடாப்டிங் தி எபோவ் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7198 வேகன்சியில் 4000 வேகன்சி இந்த வருஷம் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தி குவாலிஃபைடு கெஸ்ட் லெக்சரர்ஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் ஷால் ஆல்சோ பி பர்மிட்டட் டு டேக் பார்ட் இன் தி ஓப்பன் காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் தே மே பி அவார்டட் சூட்டபுள் வெயிட்டேஜ் ஃபார் தி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரெண்டர்ட் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். அந்த கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜ் மார்க் கொடுப்போம், அவங்களும் ஓப்பன் காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசாணையில் தெரிவிச்சிருக்காங்க. இதான் அந்த அரசாணையோட ஃபுல் விளக்கம். முதன்னைத்தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 4000 புதிய வேகன்சியை நிரப்ப போகிறாங்க TRB மூலமாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. அரசாணை வரைக்கும் வந்தாச்சு, TRBலேருந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப எப்படியும் இந்த மாதம் கடைசி இல்லைனா அடுத்த மாதத்தில் இதோட நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
தொடர்ந்து இந்த எக்ஸாம் பற்றி வேறு ஏதாவது அறிவிப்புகள் கொடுத்தா நம்ம சேனலில் உடனே தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.